வணக்கம். அதிரடி ஆரம்பம் என்பது போல அமெரிக்காவினுடைய ஆட்டம் தொடங்கிவிட்டது. ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்று 36 நாட்களுக்கு பிறகு கிழக்கு சிரியாவில் ஈரானிய ஆதரவு போராளிகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். ஈராக்கில் அமெரிக்க வீரர்களை குறிவைத்து தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதலை நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 22 போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சிரிய போர் கண்காணிப்பு குழு கணக்கிட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் வேண்டுமா என்பதை கலந்து ஆலோசித்து இந்த தாக்குதல் நிச்சயமாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டது என்று அமெரிக்கா கூறுகிறது. சிரியா ஈராக் எல்லைக்கு அருகே தாக்குதலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பது ஈரானிய சீரமைக்கப்பட்ட போராளிகளின் குழு நடவடிக்கைகளுக்கு உதவும் என்று அறியப்பட்டது. அமெரிக்கர்களை பாதுகாப்பதற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மையான நோக்கம் என்பது இரண்டு விதமாக வேறுபடுகிறது. ஈரானுடைய ஆதரவில் இயங்குகின்ற இந்த குழுக்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு தாக்குதலுக்கும் முனையக்கூடாது என்கின்ற ஒன்று. அடுத்தது, ஈரானுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை பைடன் அவர்களே வெளிப்படையாக கூறிவிட்டார். ஈரான் தீங்கான எண்ணத்துடன் செயல்பட முடியாது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக ஈரானை குறித்து அவர் உதிர்க்கும் வார்த்தைகள் இவை. நிச்சயமாக இது ஈரானுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். விமானப்படையினுடைய 2 F-15E என்கின்ற விமானங்கள் 7 ஏவுகணைகளை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறது. ஈரான் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனென்று பார்த்தால், ஈரானை குறித்த பைடன் அவர்களுடைய கையாளுகைக்கு ஐரோப்பிய ராஜதந்திரிகள் மிகுந்த ஒத்துழைப்பை தருகிறார்கள். ஈராக்கில் அமெரிக்க தூதரக தாக்குதல், யுரேனிய செறிவூட்டலை அதிகரிப்போம் என்கின்ற அச்சுறுத்தல் போன்றவைகள் குறித்து பைடனும் ஐரோப்பிய ராஜதந்திரிகளும் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார்கள். அத்தோடு சிரியா ஈராக் எல்லைக்கு அருகில் இந்த தாக்குதல் நடைபெறுவதனால் ஈராக் அதிபரிடம் பைடன் அவர்கள் கலந்தாலோசித்திருக்கிறார். அவரும் இந்த போராளி குழுக்களை கட்டுப்படுத்துவது என்பது மிக முக்கியம் என்பதை உணர்ந்து ஈராக் மற்றும் குர்திஸ் போராளிகளுடைய உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டும் இந்த தாக்குதலை பைடன் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். ஈரான் பைடனை மீண்டும் சோதிக்க விரும்புமா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது என்று கூறுகிறார்கள். ஏனென்று பார்த்தால், அடுத்த வாரம் சர்வதேச அணுசக்தி மைய கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் ஈரானை முறையாக தணிக்கை செய்ய வேண்டும் என்று பைடன் அவர்கள் மற்றைய நாடுகளை வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதினால் மத்திய கிழக்கில் ஈரான், அதனுடைய பிரதிநிதிகள், கூட்டாளிகள் ஆகிய விளைப்பின்னல் பதட்டமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் அந்த பதட்டம் ரஷ்யாவிடமிருந்து வந்துவிட்டது. ஏற்கனவே நம்முடைய ஒரு பதிவில் பேசியிருந்தோம், ரஷ்யாவிற்கு மத்திய கிழக்கில் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அதனால் பைடனுடைய நிர்வாகம் என்பது மத்திய கிழக்கிலிருந்து முழுவதுமாக தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுவிடக் கூடாது, அது ரஷ்யாவிற்கு மிக சாதகமான ஒரு விஷயமாக மாறிவிடும் என்று அலசியிருந்தோம். அது உண்மைதான் என்பது போல ரஷ்யா இதற்கு ரியாக்ட் செய்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 4 அல்லது 5 நிமிடங்களுக்கு முன்புதான் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அறிவித்தது என்று அங்கலாய்த்திருக்கிறார். அதற்கு அமெரிக்கா, எங்கள் படைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம், அது யாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதனால் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தோம் என்று கூறியிருக்கிறது. ரஷ்யா மேற்கொண்டு சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், சிரிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் ரஷ்யாவிடம் நேரடியாக ஒரு உரசலை ஆரம்பித்திருக்கிறார் பைடன் அவர்கள். 2014 கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அந்த இணைப்பு ஆண்டு விழாவை கொண்டாடிய போது அமெரிக்கா ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் அமெரிக்கா இதனை அங்கீகரிக்கவில்லை, ஒருபோதும் அங்கீகரிக்காது, உக்ரைனுடன் அது நின்று கொண்டிருக்கிறது, உக்ரைனில் நடந்த துஷ்பிரயோகங்கள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ரஷ்யாவை பொறுப்பேற்க வைப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா இறங்கும் என்று பைடன் அவர்களுடைய நிர்வாக அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன்பே பைடன் பொறுப்பேற்ற பிறகு புதினுடன் தொலைபேசியில் பேசும் பொழுது கிரிமியா பற்றியும், ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் நவ்லேனியை பற்றியும், 2020 அமெரிக்க தேர்தலில் தலையிட்டது, அமெரிக்க அரசாங்கத்தில் சைபர் ஹேக், சோலார் வைன்ஸ் ஹேக் ஆகியவற்றை பற்றியும் அவர் பேசியிருந்தார் என்று சொல்லப்பட்டது. இப்படி நேரடியாகவே பைடன் அவர்கள் கிரிமியா குறித்து பேசியது ரஷ்யாவிற்கு நிச்சயம் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கும். பைடன் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது உக்ரைன் 2 விதமான சவால்களை எதிர்கொண்டிருந்தது. கிரிமியாவை இணைத்த ரஷ்யாவினை அகற்ற வேண்டும் என்பது, இரண்டாவது பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும், ஊழல்களை ஒழித்து பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டிற்குமே பைடன் அவர்களுடைய ஆதரவை தேடி நின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பைடனுடைய ஆதரவு என்பது உக்ரைனுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த முதல் விஷயத்தில் பைடன் உக்ரைன் பக்கம் நிற்க ஆரம்பித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் இது போன்று நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்து பைடனுடைய கவனம் எங்கே சென்றிருக்கிறது என்று பார்த்தால், சவுதி இளவரசர் மீது.
சவுதி இளவரசர் தான் 2018 பத்திரிகையாளர் ஜமால் ஹசோகியை கொன்றதற்கு காரணம் என்று அமெரிக்க புலனாய்வு குழு நம்புவதாக ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு பைடன் அவர்கள் சவுதி இளவரசரிடம் தொலைபேசியில் பேசினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஏமனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா மற்றும் ஐநாவினுடைய முயற்சிகள் ஆகியவற்றை பற்றி விவாதித்துவிட்டு உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கு அமெரிக்கா அளிக்கின்ற முக்கியத்துவத்தை பற்றியும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த அறிக்கையை குறித்து பைடன் ஏதேனும் இளவரசரிடம் பேசினாரா என்பது குறித்து எந்த தகவல்களையும் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று விட்டார். இளவரசர் இதில் ஈடுபட்டது மிகுந்த மூர்க்கத்தனமானது என்று பைடன் பேசியிருக்கிறார். சவுதியுடன் அமெரிக்காவினுடைய ராஜ உறவுகள் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமையும் சில முக்கியமான முடிவுகளை சவுதி குறித்து அவர் அறிவிக்கப் போகிறார். ஆனால் இளவரசர் கசோகியை கைப்பற்றவோ கொல்லவோ துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் ஒரு நடவடிக்கைக்கு உத்தரவிடவில்லை என்று நிராகரிக்கிறார். சவுதியினுடைய அறிக்கையின்படி இந்த அமெரிக்க புலனாய்வு குழுவின் அறிக்கை என்பது தவறான தகவல்களுடன் முடிவுகளை கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஜமால் கசோகி கொலைக்கு பின்னர் சிஐஏவும் மற்றும் பிற புலனாய்வு நிறுவனங்களின் தகவல்கள் மூலம் இந்த அறிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பக்க வகைப்படுத்தப்பட்ட அறிக்கையில் எந்த ஒரு ஆதாரமும் நேரடியாக இல்லை. அது மட்டுமல்ல, எப்படி இளவரசர் தான் இதில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான ஒரு முடிவை எடுத்தார்கள் என்பதற்கான வழியையும் அவர்கள் அதில் குறிப்பிடவில்லை. ஆனால் பட்டத்து இளவரசருடைய எலைட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் யூனிட்டில் இருக்கின்ற 7 நபர்கள் ஈடுபட்டு இருந்ததாகவும், இவர்கள் இளவரசருடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இதில் பங்காற்றி இருக்க முடியும் என்ற கேள்வியையும் அந்த அறிக்கை முன்வைக்கிறது. இளவரசர் கசோகியை ராஜ்யத்திற்கு எதிரான அச்சுறுத்தலாக கருதினார். அவரை அமைதிப்படுத்துவதற்காக வன்முறை நடவடிக்கைகளை பயன்படுத்த பரவலாக அனுமதித்துள்ளார். கசோகிக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்காக சவுதி அதிகாரிகள் திட்டமிட்டு இருந்தாலும் எவ்வளவு தூரம் முன்கூட்டியே முடிவு செய்தார்கள் என்று தெரியவில்லை என்று அந்த அறிக்கை சொல்கிறது. ஆனால் இந்த கொலையில் இளவரசருடன் சம்பந்தப்பட்ட 21 பேர்கள் இருக்கின்றார்கள். சவுதி வெளியுறவு அமைச்சகம் அதனுடைய அறிக்கையில் இது ஒரு வெறுக்கத்தக்க குற்றம், ராஜ்யத்தின் சட்டங்கள் மற்றும் மதிப்புகளை அப்பட்டமாக மீறுவது தனிநபர்களின் குழு ஒன்று, அவர்கள் பணிபுரிந்த நிறுவனங்கள் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் மீறியுள்ளார்கள், அதனால் இவர்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கு சவுதி அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளையும் செய்தது. சவுதிக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற கூட்டு என்பது ஒரு வலுவான மற்றும் நீடித்த கூட்டாண்மையாக இருக்கிறது என்று சவுதி அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தது. அமெரிக்காவினுடைய புலனாய்வு குழுவின் இந்த அறிக்கைக்கு பின்பு 76 சவுதி நபர்களுக்கு எதிராக புதிய கசோகி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் சிலருக்கு பொருளாதார தடை, சிலருக்கு விசா தடுப்பு மற்றும் பொருளாதார தடை என்று பல தடைகள் போடப்பட்டிருக்கிறது. இளவரசரின் மேல் மட்டும் எந்த ஒரு தடையும் இல்லை. இளவரசரை வேறு விதமாக தண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால்தான் சவுதிக்கு விற்பனைக்கு வழங்குகின்ற ஆயுதங்களை குறைப்பது என்று சொல்கிறார்கள். டிரம்பினுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இது குறித்து கேட்டபோது ஒருவேளை அவர் செய்திருக்கலாம், ஒருவேளை அவர் செய்யாமல் இருக்கலாம் என்று பதிலளித்திருந்தார். அத்துடன் டிரம்பினுடைய நிர்வாகம் உறுதியாக நேரடி ஆதாரங்கள் இல்லை என்பதனால் இதை பற்றி பேசுவதற்கு தயாராகவே இல்லை. ஆனால் அதற்கு நேர்மாறாக பைடனுடைய நிர்வாகம் சவுதியை ஒடுக்கி ஈரானுடைய தோளில் கை போடுவதை ஒரு முதன்மையான ஒரு பணியாக மத்திய கிழக்கில் வைத்திருக்கிறது. ஈரானுடன் தான் மென்மையாக இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த சிறிய தாக்குதலை அது நடத்தியிருக்கலாம் என்று சில அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஒரே ஒரு பத்திரிகையாளர் கொலைக்கு நீதியை நிலைநாட்ட விரும்பும் பைடன் சீனாவினுடைய உய்கூர் இனப்படுகொலையை குறித்து சீனாவிற்கு வக்காலத்து வாங்கியதுதான் தாங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். திடீரென்று பைடன் அவர்கள் வேகம் எடுத்து இந்த விஷயங்களை செய்வதை பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய பார்வை சீனத்தினை விட்டு திரும்பி வேறு விதமாக கவனம் செல்கிறது. சிரியாவில் தாக்குதல் நடத்தி ஈரானை பணிய வைப்பது போல ஒரு நடவடிக்கை, அதனுடன் ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம், அதே நேரத்தில் கிரிமியாவை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம் என்று ரஷ்யாவை வம்புக்கு இழுத்தது, அதனிடம் போற போக்கில் சிரியாவில் நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று தாக்குதலுக்கு 4 அல்லது 5 நிமிடங்களுக்கு முன்பு சொன்னது என்று மத்திய கிழக்கில் உலகத்தினுடைய பார்வை மொத்தத்தையும் பைடன் அவர்கள் திருப்பிவிட்டார். கிரிமியாவை ரஷ்யா இணைத்ததை அங்கீகரிக்க மாட்டோம் என்று மிக கடுமையாக பேசியிருக்கின்ற பைடன் அவர்கள் அதே போல ஜின்ஜியாங்கையும் திபெத்தையும் இன்னர் மங்கோலியாவையும் சீனா இணைத்ததை குறித்து தீவிரமாக உறுதியாக பேசினார் என்றால் அமெரிக்கா உண்மையிலேயே ஜனநாயக விழுமியங்களுக்கு நிற்கிறது என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும் என்று சில வல்லுநர்கள் பேசுகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.